ஹே கைஸ் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உலகத்திலேயே பெரிய சிவன் சிலை இருக்க மர்மமான கதைகள் கொண்ட கோயில் கோபுரத்துக்கு லிஃப்ட் வச்ச ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நாம பார்க்க போற இந்த கோயில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது இது கண்டிப்பா அவங்களை ஆச்சரியப்படுத்தும் இது ராமாயண காலத்துடன் தொடர்புடைய ஒரு கோயில் ராவணனாலதான் இந்த கோயில் உருவாச்சுன்னு சொல்றாங்க இந்த கோயில் மூணு பக்கமும் அரேபிய கடலால சூழப்பட்டிருக்கு அதுதான் கர்நாடகால இருக்க முருதேஸ்வர் கோயில் இந்த கோயில நூத்தி இருபத்தி மூணு அடி உயரத்துல ஒரு சிவன் சிலை இருக்கு உலகத்திலேயே இரு இரண்டாவது பெரிய சிவன் சிலைன்னு இதை சொல்றாங்க இந்த சிவன் சிலையை இரண்டு வருஷமா கட்டியிருக்காங்க இதை பார்க்கறதுக்கு உள்நாட்டினரை விட வெளிநாட்டினர் தான் அதிகமா வரதா சொல்லப்படுது இந்த கோயில் உருவாக முக்கியமான காரணம் ராவணன் தானு இங்க இருக்க நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அந்த கதையை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ராவணன் சாகாவரம் வரம் வாங்குறக்காக கடுமையான தவம் செஞ்சு சிவனை மகிழ்விக்கிறாரு அந்த தவத்தால மகிழ்ச்சி அடைஞ்ச சிவன் கிட்ட ராவணன் அவர்கிட்ட இருக்க ஆத்மலிங்கத்தை கேட்கிறாரு இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட நாரதர் ஒரு அரக்கணக்கு சாகாவரம் கிடைச்சா பூமி அழிவுக்கு போயிடும்னு நினைச்சு நாரதர் ஒவ்வொரு கிட்டையா உதவி கேட்க ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாம சிவன் ராவணன் கிட்ட நீ இந்த சிலைய தரையில எந்த இடத்துல வைக்கிறியோ அங்கேயே நிறுவப்படும் சொல்லியிருக்காரு ராவணன் ஆத்மலிங்கத்தை லங்காவுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது சூரிய ஒளிய மறைய வைக்கிறாங்க சூரிய ஒளிய மறைய வச்சதுனால ராவணன் அவரோட மாலை சடங்குகளை செய்ய வேண்டியதா இருந்துச்சு அதனால அந்த ஆத்மலிங்கத்தை அந்த வழியா வந்த ஒரு சிறுவன் கிட்ட கொடுத்துட்டு தன்னோட மாலை சடங்குகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு அந்த சிறுவன் யாருன்னு பார்த்தா அதுதான் விநாயகர் அவர் அந்த ஆத்மலிங்கத்தை ரொம்ப நேரம் கையில வச்சிருக்க முடியாம ராவணனை கூப்பிடுறாரு ஆழ்ந்த இருந்த ராவணனுக்கு அது கேட்கல அதனால அந்த சிலைய விநாயகர் அந்த இடத்துல தரையிலயே வச்சிடுறாரு அதனால அந்த சிலை அங்கேயே நிறுவப்பட்டுருது திரும்ப வந்து பாக்குறப்போ ராவணனுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது அது என்னன்னு பார்த்தா சிலை தரையில வைக்கப்பட்டிருந்தது இது ஒரு சதியின்னு தெரிஞ்சு கோபம் அடைகிறாரு ராவணன் அதனால் அவர் அந்த ஆத்மலிங்கத்தை அழிக்க நினைக்கிறாரு அதனால் அந்த ஆத்மலிங்கத்தை அழித்து அஞ்சு இடத்துல வீசுறாரு அதில் இருக்க ஒரு இடம் தான் இந்த முர்தேஸ்வர் கோயில் இந்த ஆத்மலிங்கத்தோட மெயின் பார்ட் கொக்கர்னால இருக்க மகாபலேஸ்வரா கோயிலில் தான் இருக்குது மற்ற மூணு இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஜேஸ்வர் குணேஸ்வர் அண்ட் தரேஷ்வர்னு அந்த ஆத்மலிங்கம் இருக்க பகுதிகளாக கூறப்படுது மட்டும் இல்லாமல் இது சிவபுராணம்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கோயில்களுக்கு போன யார்கிட்டையுமே இந்த சிதறி ஆத்மலிங்கத்தோட போட்டோ இல்லை எதனால் அந்த ஃபோட்டோ இல்லைன்னு பார்த்தா அந்த லிங்கத்தை ஃபோட்டோ எடுக்க யாரும் அனுமதிக்கிறது இல்லை இந்த கதையை அங்கே இருக்க கல்வெட்டுகளில் எழுதியிருக்கிறதாகவும் இந்த கோயிலுக்கு போனவங்க சொல்றாங்க இந்த ஆத்மலிங்கத்தோட ஃபோட்டோ எங்கத்தோலாவையும் கிடைக்கல இந்த இமேஜ் தான் கிடைச்சது பட் இது உண்மையான தெரியல இங்கே தான் இருபது மாடி இருக்கிற ஒரு கோயில் கோபுரம் இருக்கு இந்த மாடிகளை நாம் நடந்தும் லிஃப்ட் மூலமாகவும் போகலாம் இந்த லிஃப்ட் ட்ராவல்க்கு இவங்க டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கோபுரத்தில் இருக்க இருபதாவது மாடியில் இருந்து பார்க்குறப்ப தான் இந்த சிவன் சிலை தெளிவாகவும் முழுமையாகவும் தெரியுதுன்னு சொல்கிறாங்க இந்த கோபுரம் தான் உலகத்தில் இருக்க கோயில் கோபுரத்துலேயே இரண்டாவது பெரிய கோயில் கோபுரம்னு சொல்கிறாங்க எனது இதுவே செகண்டா அப்போ ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தா அது நம்ம ஸ்ரீரங்கம்ல இருக்க ரங்கநாத சுவாமி தான் இந்த ஸ்ரீரங்கம் கோயில த லார்ஜஸ்ட் ஃபங்க்ஷனிங் ஹிந்து டெம்பிள் இன் த வேர்ல்டுன்னு சொல்றாங்க இந்த கோயிலோட ஏரியா மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் இருபத்தி ஒரு கோயில் கோபுரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல ஆயிரம் தூண்கள் இருக்க ஒரு மண்டபம் இருக்கு இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் எல்லாருக்கும் எல்லா நாட்களும் உணவு வழங்குறதா சொல்றாங்க இந்த கோபுரத்துல இருக்க பெயிண்ட்ஸ் எல்லாமே ஹெர்பல் அண்ட் வெஜிடபிள் டைஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க இந்த ஸ்ரீரங்கம்ல இருக்க ராஜகோபுரத்தோட உயரம் இரநூத்தி முப்பத்தி ஒம்போது புள்ளி அஞ்சு அடின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி